வணக்கம். நம்ம நாட்டை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு காலகட்டம் இது. எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தோன்னா இந்த டைம்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எந்த கட்சி ஜெயிக்க போகுது, எந்த கட்சி தோக்க போகுது, யாருக்கு எவ்வளவு ஓட்ஸ் கிடைக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போக எலெக்ஷன்ஸை வேற கவர் பண்ணணும். ஸோ ரொம்ப ஊடகவியலாளர்கள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு டைம் இது. இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் சில டைம்ல என்ன நடக்கும்னா, பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள் பேசப்படாமலே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ பெருசா யாராலையும் கவனிக்கப்படாம அது சைலண்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இஷ்யூவை நம்ம டச் பண்ணி இன்னைக்கு பேசணும். முக்கியமான ஊடகங்கள் பேசாத அந்த இஷ்யூவை நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஸோ ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இதை கேர்ஃபுல்லா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்க. 2014 மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறாரு. அந்த தேர்தலில் பிஜேபி கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க. பட் இதுல இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. ஸோ இது பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைமா எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 2019 பார்த்தோம்னா அதே விஷயம் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. மோடி அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரதமர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பிஜேபி அந்த எலெக்ஷன்லையும் அவங்க கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்லையும் பிஜேபி அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் பிஜேபி கிட்ட ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் ஏறக்குறைய 18 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்க. 14% இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தோம்னா அவங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது, பாகிஸ்தானுக்கு அடுத்தது இந்தியாவில் தான் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இந்தியாவில் நிறையா இஸ்லாமியர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பார்லமெண்ட்ல எந்த ரெப்ரசன்டேஷனும் பாஜக சைட்ல இருந்து இல்ல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட் இது. ஸோ இப்போ நேச்சுரலாக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு. எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஆண்டாவது பாஜக சைட்ல இருந்து ஒரு முஸ்லீம் எம்பி வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான விடை என்னன்னா, இந்த ஆண்டும் பாஜக கிட்ட இருந்து எந்த ஒரு முஸ்லீம் எம்பியும் வரப்போறது கிடையாது. பட் இதுல ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2014-2019 இருந்ததை விட இப்போ சூழல் இன்னும் கொஞ்சம் கூட மோசமாயிருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 2019 பாஜக எம்பிஸ் யாரும் பார்லமெண்ட்டுக்கு போகலைனாலும் பாஜக ஒரு 6 இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, கேண்டிடேட்ஸுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. குறிப்பாக காஷ்மீரில் பாஜக சார்பாக 3 வேட்பாளர்கள் அவங்க போட்டியிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் 2 பேர் போட்டியிட்டாங்க. அதே மாதிரி லட்சத்தீப்பில் ஒருத்தர் போட்டியிட்டார். ஸோ பாஜக சார்பில் ஒரு 6 இஸ்லாமியர்கள் போட்டியிட்டாங்க. பட் இந்த தேர்தலை பொறுத்தளவில் பாஜக ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் தொகுதியில் அப்துல் சலாம் அப்படின்ற ஒரு வேட்பாளருக்கு அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் பாஜக எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப மோசமான, ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில், கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், ஒட்டுமொத்த இந்திய அரசியல்ல இருந்து இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா மெதுவா ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே வராங்க. இது மோசமான ஒரு ட்ரெண்ட். இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு பட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகலாம். வெறும் ஒரே ஒரு சீட்னா எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா காஷ்மீரை பொறுத்தளவுல காஷ்மீர்லயே 3 தொகுதிகள் இருக்கு. காஷ்மீர் ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி பகுதி அது. ஸோ அங்கேயே 3 சீட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பாஜக இஸ்லாமிய வேட்பாளர்களாக நிப்பாட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, 2024 எலெக்ஷன்ஸில் பாஜக காஷ்மீரில் ஒரு வேட்பாளரை கூட நிப்பாட்டலை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்லையும் பாஜக வேட்பாளரையே நிப்பாட்டலை. இதுவும் ஒன்று ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம், இன்னொன்று ரொம்ப மோசமான, ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்டும் கூட. ஏன்னா பாஜக இப்போ மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களை பொறுத்தளவில் நாங்கள் முஸ்லீம்ஸுக்கு நாங்கள் சீட்ஸ் கொடுக்க மாட்டோம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது ஒன்று.
ரெண்டாவது, சில பகுதிகளில் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வேட்பாளரே நிப்பாட்ட மாட்டோம், உங்களோட ஓட்ஸும் வேண்டாம், உங்களோட சீட்ஸும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பாஜக வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வியையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக பாஜகவை நோக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த கேள்வியை கேட்கணும். 2019 ஆர்டிகிள் 370 திரும்ப பெறப்படுது. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாஜக காரங்க தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, காஷ்மீரி மக்கள் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அங்க இப்ப அமைதியான ஒரு சூழல் இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது, ஸோ எக்கானமி வந்து செழிப்பாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இப்ப நிஜமாவே காஷ்மீரி மக்கள் நீங்க செஞ்ச இந்த காரியத்தால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, நீங்க டைரக்டா அந்த மக்களை சந்திச்சு உங்களோட சாதனைகள் எல்லாம் சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்கலாமே. சோ ஏன் நீங்க எலெக்ஷனை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இப்ப காஷ்மீரை பொறுத்தளவுல ஆர்டிகிள் 370 திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் பாஜகவால இன்னைக்கு காஷ்மீரி மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட வாக்குகளை கூட கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. சோ பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க, நம்ம முஸ்லிம்ஸுக்கு எந்த வகையான ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. இதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை, ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுல அவங்களோட சித்தாந்தமே அதுதான். அவங்க முஸ்லிம்ஸுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, மைனாரிட்டிஸுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவங்க இஸ்லாமியர்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்றதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பட் இங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனை குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பாஜக செய்யக்கூடிய அதே விஷயத்த பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்களும் செய்யக்கூடிய ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. மேபி பாஜக அளவுக்கு அவங்க மோசமாக இல்லைனாலும் அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக குஜராத் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். குஜராத்தில் இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா பாஜக ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட வாய்ப்பு கொடுக்கல. இதே விஷயத்தை தான் காங்கிரஸ் பார்ட்டியும் பண்ணுறாங்க. காங்கிரஸும் எந்த இஸ்லாமியருக்கும் அவங்க வாய்ப்பு கொடுக்கல. குறிப்பாக இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, குஜராத்தில் பரூஷ் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எக்ஸாக்டான டேட்டா தெரியல, பட் ஏறக்குறைய ஒரு 25% முஸ்லிம்ஸ் வந்து இந்த தொகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவுல 2009 ஒரு இஸ்லாமியருக்கு காங்கிரஸ் பார்ட்டி வாய்ப்பு அளிக்கிறாங்க, அவர் தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் 2014 ஒரு இஸ்லாமியருக்கு காங்கிரஸ் பார்ட்டியை கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவரும் தோத்துடுறாரு. 2019 ஒரு இஸ்லாமியருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவரும் தோத்துடுறாரு. ஸோ குஜராத்தில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலையும் முஸ்லீமால் அங்கே ஜெயிக்க முடியல. இதுக்கான காரணம் என்னென்னா, குஜராத் மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் சொசைட்டியே ரொம்ப போலரைஸ் ஆகி பிளவுபட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அங்கே நீங்கள் அந்த பரூஷ் தொகுதியில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நீங்கள் நிப்பாட்டினாலும் அங்கே மக்களே பார்த்தோன்னா ரொம்ப பிளவுபட்டு போய் இருக்காங்க. ஸோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த இஸ்லாமிய வேட்பாளருக்கு வாக்களிக்கிறாங்க, மற்றவங்க பார்த்தோன்னா அவருக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சொசைட்டியே ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. நீங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு வாய்ப்பு அளித்தாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. பட் என்ன பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் குஜராத்தில் 10% முஸ்லீம்ஸ் இருக்கும்போது காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டி இதை ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்டாக எடுத்து இஸ்லாமியர்களுக்கு அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். குறிப்பாக இப்போ அகமத் பட்டேல் அவர்களோட மகள் பார்த்தோன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியல கடைசியாக. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே அஃப்கோர்ஸ் சொசைட்டி பிளவுபட்டு போய் இருந்தாலும் அந்த பிளவை நம்ம சரி பண்ணணும்னா பாஜக செய்யக்கூடிய அதே விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம அந்த ட்ரெண்டை மீறி பாஜக கிரியேட் பண்ணிருக்க அந்த என்வாரன்மெண்ட்டை உடைக்கணும்னா நம்ம பாஜக காரங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலையோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், முஸ்லிம்ஸ்க்கு அங்க வாய்ப்பு கொடுக்கணும். பட் அந்த விஷயம் பார்த்தோம்னா நடக்கல. அதே போல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல்லாம் நல்லா பேசினாலும் தேர்தல்னு வரும்போது பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் கூட இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறது இல்லை. இது பிளான் பண்ணி நடக்குதா இல்லாட்டி எதர்ச்சியா நடக்குதா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல. பட் இந்த 2024 எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட
திமுகவோட வேட்பாளர் பட்டியல் எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. அதே மாதிரி காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போதும் அங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பெரிய ஒரு பிரச்சனை. இது போக இன்னொரு ட்ரெண்டையும் எனக்கு பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப சைலண்டான ஒரு ட்ரெண்டாக இருக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் இஸ்லாமியர்களை எப்படி பாக்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க முடியாது, பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சோ எப்படியும் இஸ்லாமியர்களுக்கு வேற வழி கிடையாது, நமக்கு தான் வாக்களிக்கணும் அவங்க. சோ நம்ம அவங்களுக்கு சீட் கொடுக்கலனாலும் அவங்க நமக்கு தான் வாக்களிக்கணும், ஏன்னா பாஜகவை எதிர்க்க வேற யாருமே இல்லை, நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு இருக்கு. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பாஜக எதிர்ப்பு பேசக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அவங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனை கொடுக்காமலே அவங்களோட வாக்குகளை ரொம்ப ஈஸியாக அவங்களோட பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது பாஜகவும் பார்த்தோம்னா ஒரு சைட்ல முஸ்லீம்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய கட்சிகளும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் என்னன்னா, பிஎஸ்பி பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல அவங்க யூபியில முஸ்லிம்ஸுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. 20 இஸ்லாமிய வேட்பாளர்களை பிஎஸ்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு நம்பர், ஏன்னா இப்ப இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்பி கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வெறும் 4 இஸ்லாமிய வேட்பாளர்களை தான் அறிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி 2 பேர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை விடலாம் ரொம்ப அதிகமா பிஎஸ்பி 20 இஸ்லாமிய வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டியே தீரணும். ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது அதை எதிர்த்து மாயாவதி அவர்கள் புதுசாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு முயற்சி இது. இனி வரும் நாட்களில் மற்ற கட்சிகளும் பிஎஸ்பி மாதிரியே முஸ்லீம்ஸ் இன்னும் பெட்டராக அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.